85 வருட பாரம்பரிய மிக்க உதயம் இட்லி அரிசி. உதயம் முழுந்தோட உதயம் இட்லி அரிசியை சே தரச்சா இட்லியும் தோசையும் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஒரே ஒரு வீடியோ தான் போட்டேன், டோட்டல் யூடியூபர்ஸும் க்ளோஸ் அப்படின்ற மாதிரி நம்ம அர்ச்சனா அவர்கள் பாத்ரூம் டூர்னு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தாங்க. அந்த வீடியோக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா அவர்களுக்கு இருந்த ஹேட் இன்னும் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதை பற்றி பல வீடியோஸ் நம்ம சேனல்லே பண்ணியிருந்தோம். சப்போஸ் அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கலன்னா அந்த வீடியோஸோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் இந்த வீடியோட என்கால்லையும் அந்த வீடியோ வரும். ஸோ மறக்காமல் அந்த வீடியோவும் வந்து போய் பார்த்துருங்க. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் அர்ச்சனா அவர்கள் பாத்ரூம் டூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ மூலிமா வந்து பல பிரச்சனைகள் வந்து வந்திருந்தது. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல தனியாக சோலோவாக கிரியேட் பண்ணுறாங்க இல்லையா, சோலோ கிரியேட்டர்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ். ஸோ அவங்களெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து அது கடுப்பு ஏற்றி விட்டது அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அவங்கெல்லாம் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ ஒர்க் பண்ணி இவ்வளோ கிரியேட்டிவாக யோசிச்சு இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் போடுறோம், பட் அதெல்லாம் வெறும் ஒரு 500 பேர் 1000 பேர் தான் வந்து பார்க்குறாங்க. பட் இந்த மாதிரி ஒரு செலிபிரிட்டி வந்து ஏதோ சும்மா பாத்ரூமை திறந்து காட்டுறாங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் போகுது, மில்லியன் கணக்கில் வியூஸ் போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து செம்ம கோபம் ஆகிட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் சோஷியல் மீடியாஸில் இந்த பாத்ரூம் டூரை வச்சு செய்யாத ஆளே இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். ஒரு கட்டத்துக்கு மேலே இது வந்து அன்லிமிட்டடாக போயிடுச்சு, அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான நிலைமையில் நம்ம விஜய் அர்ச்சனா அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள ட்ரோல் பண்ண, அதாவது அவங்க வீடியோ வச்சு ட்ரோல் பண்ண எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட் இஷ்யூ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பண்ணிட்டாங்கன்னே வந்து சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டாங்க, அதாவது யூடியூப் சோலோ கிரியேட்டர்ஸ்லாம் வந்து பாதிக்கப்பட்டாங்க. ஸோ இந்த நிலைமையில் நம்ம விஜய் அர்ச்சனா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப்பில் வந்து சோலோ கிரியேட்டர்ஸ் ஒரு மிகப்பெரிய ஆட்கள்லாம் இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு 2-3 பேர் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் லைவாக வந்து சோஷியல் மீடியாவில் வந்து பேசியிருக்காங்க. இப்போ அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சம வைரலாகிட்டு இருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். விஜய் அர்ச்சனா அவர்கள் அவங்க பக்கம் இருந்த நியாயத்தையும் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, அதே சமயம் வந்து சோலோ கிரியேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பக்கம் இருந்த நியாயத்தையும் வந்து சொல்லியிருந்தாங்க. நம்ம அர்ச்சனா அவர்கள் ரொம்பவே எமோஷனலாக நிறைய விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க. அவங்களும் வந்து ஈஸியாகலாம் வந்து பார்த்தீங்கன்னா டிவிக்கு சேட்டலைட் சேனலுக்குலாம் வரல, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆசை இருக்குது, நான் வந்து கண்டென்ட் கொடுக்குற எல்லா இடத்துலையும் இருக்கணும், எனக்கு வந்து ரேடியோவில் இருக்கணும்னு ஆசை, டிவியில் இருக்கணும்னு ஆசை, படத்தில் இருக்கணும்னு ஆசை, யூடியூப்பில் இருக்கணும்னு ஆசை, அது என்னோடய பேஷன். ஸோ நான் எல்லாத்துலேயும் இருக்கேன், இதில் உங்களுக்கு என்ன தப்பு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி எனக்கிட்டே இவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்க, ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து நான் சம்பளம் கொடுக்கணும், நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அதே அளவுக்கு தான் நாங்களும் உழைக்கிறோம், இதில் வர எல்லா காசுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எனக்கிட்டே கிட்டத்தட்ட 15 குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன், அது வந்து எனக்கு ஒரு பெருமையாக இருக்குது அப்படின்ற மாதிரியும் நம்ம விஜய் அர்ச்சனா அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வல்கராக வந்து பார்த்தீங்கன்னா என்னை திட்டியிருந்தாங்க. டெய்லியும் வந்து நான் எழுந்துக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு ஏட்டு, ஒரு வெறுப்பு, ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸோட தான் நான் எழுந்துக்கிறேன். அதே மாதிரி அன்னைக்கு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா நான் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நிறைய இந்த மாதிரியான நெகட்டிவிட்டி கமெண்ட்ஸ் வந்து கேட்டு தான் வந்து பார்த்துட்டு தான் வந்து போய் தூங்குவேன். அந்தளவுக்கு மூச்சு விட கூட எனக்கு நேரம் இல்லை, அந்தளவுக்கு வந்து நெகட்டிவான கமெண்ட்ஸ் வந்து வந்துட்டுருக்கு. கிட்டத்தட்ட நான் 17 வருஷமாக உழைச்சி வாங்கின ஒரு நல்ல பேர், ஒரு பாசிட்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் அப்படின்ற ஒரே ஷோ மூலியமாகவே 1 நிமிஷத்தில் வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு, எல்லாமே வேறு மாதிரி வந்து மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி அவங்க பக்கத்தில் இருக்க பல விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைவ் இன்ட்ராக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே ரொம்பவே அன்லிமிட்டடாக ட்ரோல் பண்ணலாம், அது தப்பு இல்லை, பட் வந்து ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு லிமிட் இருக்குது, ஒரு சர்டைன் லெவல் இருக்குது, பட் அதை தாண்டி போய் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழுக்கராக பேசினாங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 38 வயசு, என் பொண்ணுக்கு வந்து 17 வயசு தான், பட் எங்கள் ரெண்டு பேரும் வந்து எந்த வேர்டெலாம் யூஸ் பண்ணக்கூடாதோ அந்த விட மோசமான வேர்ட்ஸ், இதெல்லாம் நான் கேள்விப்பட்டது கூட இல்லை, அந்தளவுக்கு ரொம்பவே மோசமான வேர்ட்ஸ், பேட் வேர்ட்ஸை வச்சு வந்து என்னை திட்டியிருந்தாங்க. அண்ட் இது கூட பரவாயில்ல, இதை தாண்டி இதுக்கு மேலே ஒரு படி மேலே போயிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் நேவி டிஃபென்ஸ் ஆஃபீஸர், ஸோ அவரையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கேவலமாக அசிங்கமாக வந்து திட்டியிருந்தாங்க. இதுக்கப்புறம் தான் இதுக்கு நான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி வந்து காப்பிரைட் இஷ்யூ, அதாவது கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வந்து கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் அர்ச்சனா அவர்கள் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைவ் இன்ட்ராக்ஷனில் வந்து ஷேர் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த லைவ் இன்ட்ராக்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் நம்ம விஜய் அர்ச்சனா அவர்களுக்கு வந்து நிறைய நெகட்டிவான கமெண்ட்ஸ், நிறைய திட்டி ரொம்பவே வந்து பேட் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியும் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ்லாம் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை கொடுத்துருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் விஜய் அர்ச்சனா அவர்கள் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து அவங்க என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணாங்க, அவங்களுக்கு என்னென்ன கஷ்டம்லாம் இருக்குது, அவங்க எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, அண்ட் இந்த விஷயத்தை ஏன் நீங்கள் வந்து இப்படிலாம் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி யூடியூபர்ஸ், சோலோ கிரியேட்டர்ஸ் அவங்களும் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதன் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைவ் இன்ட்ராக்ஷன் மூலமா ஸோ இவங்களுக்குள்ளே இருந்த அந்த சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் யூடியூபோட சோலோ கிரியேட்டர்ஸ் மூலமா வந்து விஜய் அர்ச்சனா அவர்களுக்கு எந்த ஒரு பங்கமும் வராது அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லி
சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம பொறுத்திருந்து காத்திருந்து தான் வந்து பார்க்கணும் அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரே ஒரு வீடியோ தான் மொத்த யூடியூபர்ஸும் வந்து க்ளோஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் வந்து ஞாபகம் வருது. ஒரு புறாக்கு போகிறா, இது பெரிய அக்க போகிறாளவா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இந்த இஷ்யூஸை பார்க்கும்போது. ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? அதாவது ஒரே ஒரு பாத்ரூம் டூர் வீடியோ தான், அதுக்கு இவ்வளோ பிரச்சனையாடா அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இந்த இஷ்யூ வந்து எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து தெரிஞ்சுக்க வீடாக்கிஸ் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. 85 வருட பாரம்பரிய மிக்க உதயம் இட்லி அரிசி, உதயம் முழுந்தோட உதயம் இட்லி அரிசியை சேர்த்தரைச்சா இட்லியும் தோசையும் எக்ஸ்ட்ரா கிடைக்கும்.